bird machine. Check. Okay, first Kinemaster open பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அந்த பிளஸ் ஐகானை கொடுங்க. கிளிக் பண்ண அப்புறம் 9.16 அந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த ரேட்டியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இப்படி தான் உள்ளே போவோம். ஸோ உள்ளே போனோன்னா உங்களோட ஸ்டோரேஜில் நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் இமோட் போட்டு வச்சுருப்பீங்களே, உங்கள் ஃப்ரீ ஃபயரோட கேரக்டரோட இமோட் வரும்ல, ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து CR7 எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கேரக்டர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு கேரக்டரில் ஏதாச்சும் ரெடி பண்ணணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேறு கேரக்டரில் எடிட் பண்ணி போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு இதை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைஸில் வர மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த கேரக்டருக்கு வர மாதிரி. ஓகேவா? இப்போ வந்து அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அது கிளிக் பண்ண அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே ஒரே சேமாக வந்துடும் உங்களோட வீடியோ. ஓகே, இப்போ வந்து நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வால்யூம் பட்டனை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நவுத்திட்டே வாங்க. ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து தான் அந்த இமோட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இமோட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல அந்த சிசர் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் டு லெஃப்ட் இருக்குல்ல அதை கொடுங்க. கொடுத்த அப்புறம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த இமோட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இமோட் இங்கே முடியுதுல. ஸோ இங்கே வந்து அந்த சிசர் ஆப்ஷன் கொடுத்து ஸ்ப்ளிட் அட் ப்ளே அட் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து நடுவில் கட் ஆகும், அதை கொடுங்க. ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வேறு ட்ரெஸ்ஸில் இதே இதுவில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து அந்த பாதியை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இங்கே இருக்குது. ஸோ இந்த பாதியை நம்ம இப்போ எடுத்துப்போம். ஓகே, இந்த ட்ரிம் டு லெஃப்ட் அதே கொடுங்க. கொடுத்த அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேருந்து அந்த நோப் கேரக்டராக போகும்போது ப்ரோவாக வர மாதிரி ஒரு எடிட் இது. ஸோ ஓகேவா? ஓகே, இதுலேருந்து இப்போ நம்ம சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் வந்து நடுவில் கட் பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் ஆட் பேட் ப்ளே ஆட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இந்த கேரக்டர் இமோட் மட்டும் இல்லாமல் நம்மளே இமோட் போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து வேறு ட்ரெஸ்ஸில் நம்ம போட்டு வைக்கணும். ஓகே, இப்போ வந்து அந்த ட்ரிம் டு லெஃப்ட்டை கொடுங்க. கொடுத்த அப்புறம் ஸோ இப்போ இந்த இமோட், ஓகேவா? ஸோ இப்போ வந்து இங்கே அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் நடுவில் கட் பண்ணுறதை கொடுப்போம். ஓகே, ரெண்டு வாட்டி கொஞ்சமாக போதும். ஓகே, இந்த ஸ்ப்ளிட்டை கொடுத்து நடுவில் கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு இமோட் போட்டிருக்கோம். ஸோ அதையும் சேம் மெத்தட், லெஃப்ட்டை கட் பண்ணிவிட்டு நடுவில் இப்போ கட் பண்ண போகிறோம். ஓகே, நடுவில் இது கொடுத்து நடுவில் கட் பண்ண போகிறோம். ஓகே, கட் பண்ண அப்புறம் ஸோ நெக்ஸ்ட்டு இமோட் அதுக்கு போயிடலாம். ஸோ அதே மாதிரி ட்ரிம் டு லெஃப்ட் அது கொடுங்க. அதே மாதிரி ட்ரிம் டு லெஃப்ட்டு கொடுத்துட்டு இந்த வாட்டி வந்து நம்ம லாஸ்ட்டில் ட்ரிம் டு ரைட் கொடுக்க போகிறோம். ஏன்னா நடுவில் இல்லை, ஸோ அதனால் ட்ரிம் டு ரைட் கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நடு கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம். ஒரு ஒரு இமோட்டை டக்கு டக்குன்னு வர மாதிரி நம்ம கிளியராக கட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து எல்லா வீடியோவுக்குமே, அதாவது ஃபஸ்ட்டில் தவிர மற்ற எல்லா வீடியோக்குமே 0.1, ஓகேவா, 0.5 இருக்குல்ல, 0.6 வைங்க, 6-7. ஸோ ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஸ்பீடு வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த ஸ்லோ மோஷனில் வர மாதிரி. ஓகேவா? இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கான்ட்ராஸ்ட் அப்படின்றதுல அதில் வந்து 80 வச்சுக்கோங்க. ஓகே, 80 வச்சாச்சு. இந்த சேட்ரேஷன் அப்படின்றது 50 வச்சுக்கோங்க. ஓகே, வச்சாச்சு. இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல் அப்படின்றதுல, ஸோ எல்லா வீடியோக்கும் அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளோட வீடியோ கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஓகே, லேயர் கிளிக் பண்ணிட்டேன், சாரி. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் ப்ளஸ் ஐக்கான் போட்டிருக்குல்ல, ப்ளஸ் மாதிரி, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோ மோஷனாக சூப்பர். ஸோ இப்போ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சேனல் ட்விஸ்ட்டு அந்த எஃபெக்ட் தான் எடுக்க போகிறோம். இப்போ கெட் மோர் அப்படின்னு இருக்குல்ல, கீழே வந்து அந்த கெட் மோர் கொடுங்க. கெட் மோர் கொடுத்த அப்புறம் உள்ளே வந்து உங்களுக்கு எஃபெக்ட் வந்து லோடிங் ஆகும். ஓகே, அந்த எஃபெக்ட் லோடிங் ஆகும்போது ஆக்ஷன் அப்படின்ட்டுருக்குல, அந்த ஆக்ஷனை கொடுங்க. கொடுத்த அப்புறம் இதில் ஏதாச்சும் டவுட், இந்த எஃபெக்ட்டை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவாக போட முடியாதுனால கமெண்டில் கேளுங்கள், நான் சொல்கிறேன். ஓகே, இதில் சேனல் ட்விஸ்ட் அப்படின்ட்டுருக்குல, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இங்கே சேவ் ஆகிடும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் அதை ஃபஸ்ட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் 0.6 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டிக் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே, ஸோ இதே எஃபெக்ட்டு தான் எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எஃபெக்ட்டை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மட்டும் கேளுங்கள், நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். ஏன்னா என்னால் வீடியோவாக அதை போட முடியாது. ஸோ அதனால் ஓகேவா?
ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த எஃபெக்டை எல்லா இதுவுக்குமே நம்ம இப்போ வச்சுக்கலாம். சேனல் ட்விஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி 0.6 வச்சுக்கோங்க. இப்போ டிக் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த எஃபெக்டை ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் இந்த எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த எஃபெக்ட் முடிஞ்ச அப்புறம் ஸோ இந்த எஃபெக்ட் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து மியூசிக் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மியூசிக்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சாரி, டிஸ்கிரிப்ஷன், ஐயோ வாயில் வர மாட்டேங்குது, டிஸ்கிரிப்ஷன், ஓகேவா, அந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அவன் வருவான் அந்த கேரக்டர் வர்றதில்ல. ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். லேயர் கிளிக் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ண அப்புறம் விங்கிள் அப்படின்னு இருக்குல்ல, விங்கிள். ஸோ அதை வந்து கெட் மோர் கொடுத்து ஃபஸ்ட்லேயே இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் உள்ளே போனதுமே அந்த எஃபெக்ட் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இந்த எஃபெக்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அந்த விங்கிளை கொடுங்க. விங்கிள் கொடுத்த அப்புறம் ஸோ அதை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இது ஏன் அப்படின்னா ஷேக் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நிலநடுக்கம் வந்த மாதிரி ஷேக் ஆகும் உங்களோட வீடியோ. ஸோ அதுக்கோசம் தான் இந்த வீடியோ இது. ஓகே, நம்ம இது கொஞ்சமாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் வேறு லெவலில் இருக்கா. ஸோ நீங்கள் வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணால் கூட இந்த எஃபெக்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் ரொம்பவே. உங்கள் ஒரு ஒரு கில்லுக்கும் இந்த மாதிரி ஷேக் ஆச்சுன்னா வேறு லெவல் மான்டேஜாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி ஒயிட் பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஒயிட் பேக்ரவுண்ட் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தெரியும். இதை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு கீழே சைடில் வாங்க. அதில் பிளெண்டிங் அப்படின்னு இருக்குல்ல, அந்த பிளெண்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த பிளெண்டிங்கை கிளிக் பண்ண அப்புறம் ஓவர்லே அப்படின்னு இருக்குல்ல, மல்டிபிள் வேணாம், ஓவர்லே கொடுங்க. ஓவர்லே கொடுத்த அப்புறம் டிக் கொடுத்துக்கோங்க. அதே அந்த விங்கிள் அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் அந்த சிசர் ஆப்ஷன் கொடுத்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ எதுக்கு அப்படின்னா இந்த ஃப்ளாஷ் அடிக்கும். ஸோ ஃப்ளாஷ் அடிக்கும் போது அந்த ஷேக்கும் வேறு லெவலில் ஒரு மூவி சினிமாட்டிக் எடிட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இது சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம கலர் ஐசோலேஷன் பண்ணிக்கலாம். லேயர் கிளிக் பண்ணி எஃபெக்ட் குள்ளே போங்க. அதில் வந்து இந்த கலர் ஐசோலேஷன் இருக்கும், கீழே வாங்க. அதே மாதிரி கெட் மோர் கொடுத்து கலர் ஐசோலேஷனை கண்டுபிடிச்சி இந்த கலர் ஐசோலேஷன் இருக்கும். ஸோ முன்னாடியே தான் இருக்கும். ஸோ இதை கண்டுபிடிச்சி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகே, டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த கலர் தெரியுதா, பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை பெருசாக ஆக்கலாம். ஓகே, ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் இதில் வந்து செட்டிங் அப்படின்னு இருக்குல்ல, அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து அந்த ஒயிட் கலரை செலக்ட் பண்ணி ரெட் கலரை வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டர் மட்டும்தான் கலராக இருக்கும், மற்ற பேக்ரவுண்ட் எல்லாமே ஒயிட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு கரெக்டாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து இவன் ஓடுறான், வந்தோடனே கலர் எஃபெக்ட் வந்துடும். ஸோ வேறு லெவல் எஃபெக்டாக இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து நம்ம பிளரிங் ஆட் பண்ண போகிறோம். லேயர் கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த பிளரிங் எஃபெக்ட் வந்து ஃப்ரீ. ஸோ பேசிக் எஃபெக்ட்னு இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிவிட்டு கெசசியன் பிளர் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இப்போ வந்து பாதியாக வச்சு அதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இந்த சைஸ் போதும். இப்போ வந்து ட்ரிம் டு ஸ்ப்ளிட் அப்படின்ட்டு அதை ட்ரிம் கொடுத்து ட்ரிம் டு லெஃப்ட் ரைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரைட்டில் கட் ஆகிடும். இப்போ வந்து அதை கிளிக் பண்ணி இந்த மேலே அந்த இது இருக்குல்ல 0 முட்டை மாதிரி, அதை கிளிக் பண்ணி ஃபேட் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளர்லேருந்து மறைஞ்சி இப்போ அந்த எஃபெக்ட் வரும். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து நான் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த மியூசிக்கில் ஆட் பண்ணிங்கன்னா சத்தியமாக வேறு லெவலில் இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோக்கு முன்னாடியும் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ வேறு லெவலில் ஒரு எடிட்டாக இருக்கும். நீங்களே வேறு வேறு எடிட் உங்களாலே ட்ரை பண்ண முடியும். ஸோ இதை பார்த்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கைன்மாஸ்டரில் மட்டும்தான் க்ரியேட் பண்ணணும் இல்லை. ஸோ நிறைய ஆப் இருக்குது, அதிலே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஆப் ஈஸியாக இருக்கோ ஸோ அதில் க்ரியேட் பண்ணி உங்களோட ஷார்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மணிதன், பாய் பாய்.